புதன் கிடைாது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி குன்றுதோர் ஆடி வரும் குமரனுக்கு வேல்வேல் கோலமையில் ஏறி வரும் முருகனுக்கு வேல்வேல் கண் கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல்வேல் களி தீர்க்கும் சிவஞானுக்கு வேல்வேல் தமிழ் புத்தாண்டு தினமான இன்று தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறி எடுத்து வைப்போம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணிபால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் இனிய திருப்பு முனை ஆண்டாக பூத்து கொடுங்கட்டும் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் இன்னைக்கு பிளவ ஆண்டு பிறந்தாச்சு சார் இந்த வருடம் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது பிளவு ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆண்டு சிறப்புக்குரிய வருடமாக எல்லா உயிர்களுக்கும் சிறப்பாக தழைத்து ஓங்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் இறைவினுடைய அன்பும் ஆதரவும் நல்ல சிறப்பாக பெறப்பட்டவர்களுக்கு எல்லா வல்ல இறைவனுடைய அருள் கடாச்சம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல திருப்புமுனை ஆண்டாகத்தான் இருக்கப் போகிறது எத்தனை ஆண்டுகள் காலங்கள் மாறி மாறி உருண்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் பசுமைங்கிறதே இல்லையா பாலைவனம் போன்ற வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது சோலைவனம் கண்ணுக்கு கூட தெரியவில்லை என்று சொல்லுபவர்களை வருடங்கள் வருடங்கள் புத்தாண்டு மலர்கிறது ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த மலர்ச்சியும் இல்லை என்று சொல்லுபவர்களை பார்ப்பதன் ஏராளமான பெயர்கள்தான் ஆண்டு வேண்டுமென்றால் மாறலாமா அதுதான் பிறக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் திதி கரணம் அஷ்டவர்கரலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி ஒவ்வொரு மனிதனுடைய உயிர்கள் ஜனித்து எப்படி வருகிறோமோ அது பிறக்கும் பொழுது கிரக அட்டவணை ரீதியாக நல்ல சிறப்பான அமரப்பெற்றவர்களுக்கு எல்லா ஆண்டுகளும் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது இந்த ஆண்டு ஒன்றும் பெரிய மாறுதலை கொடுக்குமா மாறுதலை கொடுக்காதா என்பது அவரவர் ஜாதகத்தினுடைய தசாபுத்தி புத்தி தான் உயர்வு தாழ்வுகள் பொதுவாகவே மகரத்தில் அமரப்பட்டிருக்கக்கூடிய சனியாகட்டும் மகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிசார வேகத்தில் முன்னோக்கி பின்னோக்கி வந்தாலும் குரு எந்த இடத்தில் மாறினாலும் எனக்கு மாற்றங்கள் வரவில்லை வாட்டம் தான் இருக்கிறது என்று சொல்லுபவர்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பேர்களில் ஏழு சதவீதம் பேர்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று பார்த்தாலே அது ஜனன ஜாதகத்தில் மாற்றங்கள் அவர்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருக்கும் பொழுது கட்டாயம் மாறுதலுக்கு உட்பட்ட வருடமாகத்தான் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகம் பாருங்கள் ஒரு நல்ல மேன்மை பொருந்தி ஐஸ்வரியமாக வாழ வேண்டுமென்றால் அது பிறக்கும்போது அடித்தட்டோட பிறந்தவர்களுக்கு யோக பாவங்கள் சங்கமிக்கும் அது உதாரணத்திற்கு நாம் விருச்சகலகடத்தை முன்வைக்கலாம் விருச்சகலகடத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் குரு பகவான் அப்படிப்பட்ட மக உன்னதமான குரு திசை வந்தால் நல்ல ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக நட்புறவு கொண்ட கோள்கள் செவ்வாயும் சூரியனும் நன்றாக அமரப்பெற வேண்டும் அப்போது அந்த விருச்சேகல கிடத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ஆறாம் இடம் என்று சத்ரு ரோக ருணாதிபதியாக வருகிறார் அப்படிப்பட்ட கடன்கார ரோக ருணாதிபதி எதிர்ப்பு கரத்துக்கு சொந்தக்காரன் இவருடைய வீழ்ச்சிக்கு இவரே காரணமாக வருகிறவன் இந்த விருச்சகல கணக்காரருக்கு செவ்வாய் அப்படிப்பட்ட மைனஸான அந்த பிளானட்டை இந்த பொன்னவன் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அப்போ அந்த ஐஸ்வர்யம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் விருச்சகலகிடத்திற்கு ஆறாம் பாவத்திலே செவ்வாய் ஆட்சி குருபாரங்கள் தனஸ்தானத்தை வீட்டிருந்து நேரடியாக அந்த செவ்வாயை பார்க்கிறது அதே போன்று பாருங்கள் ஆடி போய் ஆவணி மாதம் பிறந்தால் சூரியன் இங்கே இருக்கும் என்றால் அந்த சிம்மமனையிலே கர்ஜிக்கக்கூடிய ஸ்தானத்திலே சூரியன் தன் வீட்டில் தான் ஆட்சி பெறுகிறான் அப்போ அந்த சூரியனும் அதே ஸ்தானத்தில் ஆவணி மாசத்தில் ஆட்சி பெறும் பொழுது சிம்ம மனையிலே இந்த குரு பாருங்கள் சூரியனை பார்க்கிறது அது மட்டுமல்ல இந்த குரு செவ்வாயும் பார்க்கிறது இதனால் எந்த யோகங்கள் தித்திக்கிறது என்றால் பாவங்கள் உயர்ந்த அமைப்பில் அமரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சூரியனை குரு பார்க்கும் பொழுது சிறந்த சிவராஜி யோகமாகவும் இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது சிறந்த குரு மங்கள யோகமாக தித்திக்கிறது அதற்கு அடித்தளமாக சந்திரன் இந்த உடலாதிபதி இந்த சந்திரன் உடல் காரகன் இந்த உடல் சுகத்தை இந்த பூவுலகத்தில் உலகத்தில் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் அந்த சந்திரனும் அடித்தளமாக அமரப்பெற வேண்டும் எந்த இடத்தில் அமரப்பெற வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்திற்கு மீன ராசியிலே அமருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப மீனராசிக்கு ராசிநாதன் பத்தாம் இடத்திலே குரு அமரப்பட்டு விடுவான் மீனராசிக்கு யோகத்தை சங்கமிக்க கூடிய தனபாக்கியாதிபதியாக செவ்வாய் பாருங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்திலே இப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மீன ராசிக்கு ஆறாம் இடம் என்று சத்ரு ரோக ரணத்திலே சூரியன் அப்பொழுது பாருங்கள் அப்பளுக்குள்ளாத சூரியன் குரு செவ்வாய் சந்திரனுக்கு அமரப்பெற்று இருக்கிறது இந்த சுக்கரன் பாருங்கள் இந்த குருவுக்கும் அந்த செவ்வாய்க்கும் மிங்கில் ஆகாம தத்தம் ஸ்தானத்திலே இந்த சுக்கரனும் அந்த புதனும் அழகாக சனியும் அமர பெற்றிருந்தால் இவர்கள் தான் இந்த பூ எத்தனை ஆண்டுகள் இந்த பிளவு ஆண்டாக இருந்தாலும் அதற்கு அடுத்த ஆண்டாகலும் முந்தின சர்வாரி வருடமாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில உயர்வு உயர்வு உயர்ந்து கொண்டே போவார்களே ஒரே தாழ்வுங்கிறது இவருடைய வாழ்க்கையில வராது தாழ்வு என்பது நூறு சதவீதத்தில் பத்து சதவீதம்தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்திம காலம் வரையில் இவர்களுக்கு கிரகம் கிரகங்கள் அமரப்பெற்றவர்களுக்கு இந்த பிளவ ஆண்டாக இருந்தாலும் எந்த ஆண்டாக இருந்தாலும் இறக்கும் அந்திம காலம் வரை உயர்ந்து கொண்டே இருப்பார்கள்மா இதுதானம்மா அதனால் அந்த பிளவ ஆண்டுல வந்து குரு மாறுகிறாரோ இல்லை சனி மாறுகிறாரோ இல்ல ராகு கேதுகள் மாறுகிறதோ என்று எல்லாரும் ஓவராக அப் பண்ணலாம் நம்ம மீடியாவில் அமர்ந்து கொண்டு ஆனால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியாலேயோ அல்லது சனி பயிற்சியாலேயோ ராகு கேது பயிற்சியாலேயோ இல்லை புது வருட பயிற்சியாலையோ எந்த விதமான மாற்றத்தை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காதம்மா அடித்தளமாக ஜனன ஜாதகத்தை நான் சொன்ன கோள்கள் கோலோச்சு நின்றால் அவனுக்கு இந்த ஆண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இறக்கும் அந்திம காலம் வரை உயர்ந்து தான் நம்ம இருப்பான் மாற்றமும் ஏற்றமும் ஒரு ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறவி ஜாதகமே தரும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் பொதுவா சொல்லுவாங்க ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அம்மா அப்பாக்கு என்ன சார் சந்தோஷம் அவங்க பிள்ளைகள் வந்து ஆனந்தமா ஆரோக்கியமா சான்றோனா பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிறது தானே இப்படிப்பட்ட மகளை செல்வங்களை வரமாக பெறக்கூடிய பெற்றோர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் அருமையான கேள்வி அம்மா அதாவது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை நல்ல குழந்தைகளை பெற்றும் ஒரு சில இடத்தில் அவர்கள் குழந்தைகள் நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்று கண்ணீர் வடிப்பவர்களையும் பார்க்கலாம் தாய் தகப்பனுக்கு எந்த குறையும் வைக்காத பாசத்தோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய மழலைச் செல்வங்களை எனக்கு இந்த குழந்தை கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியான் சொல்லக்கூடிய தாய் தகப்பனை எல்லாம் நான் இன்றைக்கும் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட உயர்வான அம்சமுள்ள குழந்தைகள் யாருக்கு கிடைக்கணும்னா அந்த மாதிரி லக்ன அமைப்பிற்கு அந்த மாதிரி புத்திரஸ்தானமும் புத்திரக்காரர்களும் சிறப்பாக அமரப்பெற்றவர்களுக்கு மேன்மையான குழந்தைகள் பிறக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மிதுன லக்னக்காரர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயமாக அது அற்பம்தான் நூற்றுக்கு இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கிர குழந்தைகள் பிறக்கிறதே இல்லைம்மா அப்படிப்பட்ட மிதுன லக்னக்காரர்களுக்கு மீதம் ஒரு பதினஞ்சு சதவீதம் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தாத்பரியமான மேன்மையான உயர்வான அம்சமான மேன்மை பொருந்திய குழந்தைகளும் பிறக்கிறதையும் பார்க்கலாம் எப்படின்னா இந்த மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னா ஸ்தானத்தை அந்த பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி இந்த துலா மனையாக வரும் இந்த ராசிக்கு அந்த புத்திர ஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியாக வாய்ப்பதனால் இந்த யோகங்கள் சிறிதளவு மட்டுப்பட்டு இருந்தாலும் இந்த யோக கிரகத்தோட சனி சங்கமிக்க வேண்டும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் ஐந்தில் ஆட்சி பெற்று அதனோட சனி அப்பழுக்கு தூய சங்கம் என்று சனி உச்சதாரையில் அந்த இடத்துல அப்ப புத்திரஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று சனியோட கூடும் பொழுது அப்ப பூர்வ புண்ணியத்திற்கு மறு மறுபூர்வ புண்ணியாதிபதி யார் என்று பார்த்தாலே இந்த சனி மற்றொரு பூர்வ புண்ணியத்திற்கு மறு மறுபூர்வ புண்ணியாதிபதி புதன் அப்போ மூன்று திரிகோணாதிபதிகள் நன்கு ஐந்தாம் பாவத்தில் புதன் சனி பிளஸ் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோட இந்த மூன்று கோள்கள் சங்கமித்து இந்த மகாபாவி என்று சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணியத்திற்கு சத்ரு ரோக ருணாதிபதியாக யார் வருவார்னா அந்த குரு வருவார் லக்னத்திற்கு ஏழு பத்து குடைவனா வந்தாலும் அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு பாருங்கள் ஆறு குடைவனோ அந்த குருவுடைய டச்சு இந்த சுக்கரனுக்கோ சனிக்கோ புதனுக்கோ இல்லாமல் செவ்வாயுடைய டச்சும் இல்லாமல் மேன்மை பொருந்த ராகு கேதுனுடைய அம்சம் பெறாமல் இவர்கள் அமர்ந்து விட்டால் அந்த இடத்துல பார் போற்றும் பிள்ளைகள் ஊர் போற்றும் பிள்ளைகள் இந்த குழந்தை ஒரு நான்கு வயதில் ஒரு குழந்தை இந்த ஜாதகத்துல பிறந்திருக்குன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தை ஜாதத்தை பார்த்துட்டு அம்மா இந்த குழந்தைக்கே நான்கு ஐந்து வயது தான்மா நடக்குது இதற்கு திருமணமாகி ஒரு பெறக்கூடிய குழந்தை பாருங்கள் இந்த பாட்டன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமாக பிழைத்தார் அம்மாயா ஒரு பாட்டம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஜமீனா பிழைச்சாருங்க

இந்த பிறவியில் நம்ம ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணலையா என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிறவியில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தலையை காக்கும் கூடைய அடுத்த பிறவியில் டெப்பாசிட்டாக போய்விடுவோம் இந்த பிறவியில் நல்லா இல்லை தெய்வத்தை அனுதனமும் வணங்குறேன் அரியரி சிவசிவா சங்கரான்னு நான் போகாத கோயில் இல்லை ஏறாத படிகள் இல்லை எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு கஷ்டம்தான் கஷ்டம் தான்னா போன பிறவில் என்ன கரும வினை துரோக வினை விதைத்திருக்கிறீர்களோ அதை இந்த பிறவில அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிறவில நம்ம நல்லது தான் நினைக்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் மனிதனுக்கு மனிதன் போடுவது அன்னதானம் அல்ல வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிண்டங்கள் கொடுக்கறது ஆடு மாடுகளுக்கு தலைகள் கொடுக்கிறது காக்கை குருவைகளுக்கு சாதம் படைப்பது ஈயெரும்புகளுக்கு நவதானியங்கள் போடுவது குளத்தில் இருக்க புஷ்பங்களுக்கோ கடல் புஷ்பங்களுக்கோ நம்மனால் ஆண்ட பிண்டங்களை கொடுக்கறது மிகப்பெரிய தலையை காக்கும் கொடைக்கெல்லாம் கொடையாக ஒரு பத்து ரூபாய்க்கு செய்ய வேண்டிய தானம் தருமம் பத்தாயிரம் கோடிக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை பெறலாம் இந்த பிறவியில் இல்லை அடுத்த பிறவியில் இதுதான் நான் தலையை காக்கும் கொடைன்னு அடிக்கடி நான் நிகழ்ச்சி சொல்லுவது அது மாதிரி இந்த புத்திரஸ்தானம் பாருங்கள் மிதுன லகனருக்கு சுக்கரன் பிளஸ் சனி புதன் இந்த மூன்று சங்கமித்து இந்த குரு செவ்வாயுடைய பார்வை ராகு கேதுனுடைய அம்சம் சேர்க்க இருந்தால் இவர்கள் பெறாத ஒரு குழந்தை பார்வோற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை தான் அதே போன்று பாருங்கள் இந்த மகர லகனம் இந்த மகரழகனத்திற்கு பஞ்சம கருமாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி பஞ்சம ராஜ பரிகாரத்துக்கு சொந்தக்காரன் யார் சுக்கராச்சாரியார் அப்படிப்பட்ட அப்பழுக்கில்லாத தூய சங்கமமான இந்த சுக்கராச்சாரியாரோட இந்த சனி டச்சில் இருக்கணும் அப்ப பாருங்க சனி எங்க டச்சில் இருக்கணும் ஐந்தாம் பாவம் என்று பூர்வ புண்ணியத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் என்று வைத்துக் கொள்வோமே அப்ப எங்கன்னா ஆட்சி பெறுவதென்றால் ரிசபமனையிலே அந்த இடத்தில் பாருங்கள் சனி சங்கமிக்க வேண்டும் சனி பாருங்கள் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து புதனோட மின்கிழாயி அழகா சிறப்பா மேன்மையா அமர்ந்து விட்டால் இவர்களுக்கும் இப்படிப்பட்ட உன்னதமான ஐஸ்வர்யமான குழந்தைகள் மகர லகனத்திற்கு பிறப்பார்கள் அதே போன்று மகர லகணத்திற்கு அவயோகி என்று சொன்னாலே இந்த லகனத்திற்கு குருவை சொல்லலாம் இந்த குரு சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மூன்று கோள்களும் சங்கமித்திருந்தால் இவர்கள் பெற்ற குழந்தையால் அவமானமும் நிந்தனையும் துரோக வினைகளையும் தான் விதைத்து முன்பே இவர்களுக்கு எடுத்து உரைக்கலாம் ஒரு ஜாதகம் பாருங்களேன் இதே ஐந்தாம் பாவத்திலே குரு ஐந்தாம் பாவத்திலே செவ்வாய் சுக்கரன் பாதகஸ்தானத்தில் அமரப்பெற்றிருக்கிறது இவர்கள் தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன்களை செய்ய வேண்டும் என்பது விதிப்பயன் அப்ப எந்த ரூபத்தில் இருந்ததுன்னா சின்ன குழந்தம்மா ஒரு ஒம்பது மாதம் குழந்த தன் வீட்டில் இருக்குது அதை மூத்தது அக்கா சின்ன குழந்த அதுக்கும் ஒரு அறிவு ஞானங்கள் பெருசளவு இல்லை மூணு வயசு தான் என்ன பண்ணியிருக்குது அம்மா வந்து எல்லாத்தையுமே இந்த குழந்தைக்கு பார்க்குறாங்களே எல்லாமே இந்த குழந்தைக்கு செய்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த சின்ன கல்லை எடுத்து வந்து மண்டையில் போட்டு ஆளுங்க கொண்டுடுச்சும்மா

வணக்கம் சார் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யார் பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்க சார் எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க ஓகே சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார் ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்க சார் உங்க டிவி வால்யூ கம்மி பண்ணுங்க நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும் உங்களுடைய

பெரிய கோடி சொன்னால் இருந்து தான் தான தர்மம் பண்ணுங்கிறது இல்லைம்மா ஏழை எளியவர் வீட்டில் பிறந்து என்னால் பத்து ரூபா தான் என் சாப்பாட்டுக்கு இருக்குதுன்னு அதில் ஒரு ரூபாய் எடுத்து எறும்புகளுக்கு நவதானியங்களும் தான தர்மங்கள் செய்கிறது அதுவே மிகப்பெரிய தலையை காக்கும் கூடதாம்மா எதையுமே நம்ம பெறலாம் முடியாதம்மா நம்ம பார்த்து ஒரு ஐடியா பண்ணி கிரகத்தை வந்து விலைக்கு வாங்கிடலானோ இல்லைன்னா இந்த பரிகாரம்னு சொல்லும் பொழுதே இந்த தான தர்மங்கள் செஞ்சாவே நம்ம நல்லா இருப்போங்கிறதுக்காக என்னைக்கு

எங்கெங்கே புக்கு இருக்குதோ அதெல்லாம் படித்து படித்து கண்டதை தின்னால் குண்டனாகலாம் கண்டதை படித்தால் மேதையாகலாம்ன்ற மாதிரி பல புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து 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 எந்த குருவும் எனக்கு இல்லைம்மா சுய இதில் படித்து படித்து முன்னேறி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பகுத்து பகுத்து பார்த்து பதினாறு ஆண்டுகள் அதாவது சுயமாக எந்த ஃபீஸும் வாங்காமல் சர்வீஸ் பண்ணினேன் ஏதோ ஒரு வெறித்தனம் கடந்த ஒரு உந்துதல் நான் படித்தேன்றது ஒரு விதிப்பயன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி தொழிலாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சம்பாதிக்கணும்னு நினச்சி நம்ம அதை பண்ணியிருந்தோன்னா அளவுக்கு நம்ம உயர்வுக்கு நிச்சயமாக வர முடியும் எதையுமே கணக்கிட்டு இப்படி கால்குலேஷன் போட்டெல்லாம் செய்கிறதெல்லாம் இல்லை மா போன பிறவியில வாங்கிட்டு வந்த டெபாசிட் தான் இந்த பிறவில நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பாருங்க சாதாரண கலை கூத்தாடி வீட்டில் பிறக்குது இன்னொரு குழந்தை பாருங்க காரில் அழகா பென்ஸ் காரில் பவனி வருது இதுவும் குழந்தை தான் அதுவும் குழந்த தான் ஏன் அந்த கடவுள் வந்து இந்த நியதியை படைச்சிருக்கிறான்னா ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுமாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லுவதை போல் அந்த ஜாதகத்தினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் பிறக்கும் பொழுது நல்ல அடைவுகள் பொருந்தி அதாவது நட்புறவு கொண்ட கோழ்கள் என்பது மொத்தம் ஒன்பது பிளானட்ல பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளை தவிர்த்து ஏழு கோழ்கள்மா ஏழு கோள்களை நட்புறவு கொண்ட பிளானட் ஒரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் சுக்கரன் சனி இந்த மூன்று கோழ்கள் நட்புறவு கொண்ட கோள்கள் அந்த கோள்கள் சாதகமாக பிறப்புல முடிச்சிடுறோம்மா நல்லா அமையணும் அதே போன்று பாருங்கள் இன்னொரு நட்புறவு கொண்ட கோள்கள் ஆப்போசிட் இதுவர்களுக்கு இந்த சுக்கரன் புதன் சனிக்கு ஆப்போசிட் யாருன்னா குரு செவ்வாய் பிளஸ் சந்திரன் இந்த மூன்று கோள்கள் சிறப்பாக அவரவர் தத்தம் ட்ராக்ல அழகாக அமைந்து சூரியன் இதுக்கும் அதுக்கும் இரட்டிப்பாக நல்ல மேன்மையாக அமர்ந்திருந்தா இந்த ஏழு கோள்களில் சிறப்பான அமைப்பு யாருக்கு பெறப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் இந்த பூ உலகத்தில் மிகப்பெரிய மிட்டா மிராசுதாரர்களாக மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்களாகவும் மிளறக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஆராய்ச்சியாளர்களாகவும் உலகத்தை தன்கொடையில் ஆட்டி படைக்கக்கூடிய மேன்மையை பொருந்திய அரசாங்க உத்தியோகத்தில் அங்க வைக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் இந்த கோள்கள் கோலோச்சி நின்றால் தான் நிச்சயமாக கிடைக்கும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் கரூர் அலுவலகத்தில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் அலுவலகம் இருக்கிறது அங்கேயும் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை எனும் தேரை செலுத்தக்கூடிய சாரதியாக அமைவது ஜனனகால ஜாதகம் தான் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மீண்டும் ஒருமுறை முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களுக்காகவே ஜோதிஷாச்சாரியார் ஜோதிடர் கலா ரத்னா அவர்கள் மகேஷயர் அவர்கள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை உங்களுக்காகவே கொடுக்கப் போறாரு புது யுகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்